இன்று நமது கழக நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவரும் கழகத்தின் பொருளாளருமான என்னுடைய அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்கள் எழுதியுள்ள பாதை மாறா பயணம் புத்தகத்தோடு மூன்றாவது பாகத்தை வெளியிடுகிறேன். பாலு அவர்களை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா சின்சியாரிட்டி. ஏதாவது சொன்னோம்னா அதை முடிச்சு காட்டு தான் அடுத்த ஃபோனை பண்ணுவார், இல்லை ஃபோனை பட்டுன்னு வச்சுருவார் பாதியில். விருதுநகர் முப்பர் விழாவில் நம்முடைய பாலு அவர்களை பற்றி நாம் பேசினப்போ அதை இப்போ நினச்சி பார்க்குறேன். கலைஞரின் தொண்டரா, தோழரா, செல்ல பிள்ளையா, உடன்பிறப்பா, பற்றாளரா, வெறியரா, என்னவென்று பாலுவை சொல்வது, இது எல்லாம் கலந்த கலவைதான் பாலுன்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அன்னைக்கு நான் சுருக்கமாக சொன்னதுக்கு விளக்க உரையாக தன்னுடைய தன் வரலாற்றை எழுதியிருக்கிறார் நம்முடைய பாலு. 17 வயசில் தலைவர் கலைஞருடைய பேச்சை கேட்டு அரசியலுக்கு வந்த பாலு இப்போ அவருக்கு 80. நல்லா கவனிச்சுக்கோங்க, அவருக்கு 80, எனக்கு 70. இன்னைக்கு வரைக்கும் ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே தலைமைன்னு கொள்கை பிடிப்போடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க. முதல் பாகத்தில் அரசியலில் வளர்ந்ததை பற்றியும் கழகத்தோட வளர்ச்சிக்காக தொண்டாற்றினது பற்றியும் எழுதின அவர், ரெண்டாவது பாகத்தில் அவரால் இந்திய நாடு, நம்முடைய மாநிலமான தமிழ்நாடும் எப்படிப்பட்ட வளர்ச்சியை அடைஞ்சதுன்னு விரிவாக எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக, 12 ஆண்டுகள் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறார். நாடாளுமன்றத்தோட 2 அவைகளையும் கழகத்தோட குரலை அவர் கம்பீரமாக ஒழிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஓடும் தங்க நாற்கர சாலையாக இருந்தாலும், தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கிற பாலமாக இருந்தாலும், இது எல்லோருமே நம்முடைய பாலவர்களின் திறமைக்கான மகுடங்கள். 12 ஆண்டுகள் ஒன்றியமைச்சராக இருந்த பாலு 3 முக்கியமான துறைகளில் முத்திரை பதித்தார். ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டும் 22,758 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 பெரிய பெட்ரோலியத்துறையை சார்ந்த திட்டங்களை கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் துணைத்துறை அமைச்சராக இருந்தப்போ தேசிய பல்வகை உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கப்பல் தரைவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ 56,644 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகளை மட்டும் 335 பாலங்கள் கட்டினது பாலுவோட மிகப்பெரிய சாதனை. ஆனால் இதையெல்லாம் விட பெரிய சாதனையாக வந்திருக்க வேண்டிய ஒன்று உண்டு, அதுதான் பேரறிஞர் அண்ணாவோட கனவு திட்டமான சேது சமுத்திர திட்டம். தலைவர் கலைஞருடைய வற்புறுத்தத்தால் இந்த திட்டம் 2004 ஆண்டு தொடங்கப்பட்டாலும், அடுத்தடுத்து வந்த அரசியல் சூழ்ச்சிகளின் காரணமாக அந்த திட்டம் முடக்கப்பட்டுச்சு. அந்த திட்டம் நிறைவேறி இருந்தால் இந்தியாவோட வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் மிக முக்கியமானதாக இன்னைக்கு அது அமைஞ்சிருக்கும். இத்தகைய சாதனை களஞ்சியமாக இருக்கிறது டி ஆர் பாலு எழுதியிருக்கும் இந்த வாழ்க்கை வரலாறு. அதேபோல் ஈழத்தமிழ் வெடிகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆற்றின பணிகளையும், அதனால் ஆட்சியை இழந்த தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது.
இனப்படுகொலை மற்றும் மனித உரிமை குற்றச்சாட்டுகளுக்கான இலங்கை அரசு மீது விசாரணை நடத்தணும்னு வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் அவையிடம் கோரிக்கை மனு அளிக்கிறதுக்காக என்னையும் டி ஆர் பாலு அவர்களையும் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் அனுப்பி வச்சார். ஐநா துணை பொதுச் செயலாளர் யான் லியாசான் அவர்களையும் மனித உரிமை ஆணையம் நவநீதம் பிள்ளை அவர்களையும் சென்று சந்தித்து ஈழத்தமிழர்களுக்காக வாதிட்டோம். இது தொடர்பான முழுமையான செய்திகளை பாலு இந்த நூலில் விளக்கமாக எழுதியிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற பிறகு நடந்த நிகழ்வுகளை சொல்கிறப்போ கழக வரலாறாகவும் என்னோட வரலாறாகவும் அமைஞ்சிருச்சு. கழகத்தையும் என்னையும் பாலுவையும் பிரித்து வரலாற்றை எழுத முடியாது. நெருக்கடி காலத்திற்கு முன்பு இளைஞர் திமுக கோபாலபுரம் பகுதியில் நான் தொடங்கின நேரத்தில் எனக்கு துணையாக இருந்தவர் அவர். அப்போது அண்ணா ஆர்ட்ஸ் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை பொதுவாக நடத்தி கொண்டிருந்தார். கழகத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் தான் நடத்தி கொண்டிருந்தார். அப்போதான் முத முதல் எனக்கு அவருக்கு அறிமுகம் கிடைச்சது. அந்த அறிமுகம் கிடைச்சப்ப அவரெல்லாம் வாங்க போங்க சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நானும் பேசுவேன் அவரும் பேசுவார். அது போக போக என்னப்பா எப்படி இருக்க அவரும் திருப்பி நல்லா இருக்கும்பா அப்படின்னு அது இன்னும் போக போக யோ என்னையா எப்படி இருக்க இப்படி மாறிச்சு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்லணும் வாடா போடான்னு சொல்ற அளவுக்கு கூட மாறிச்சு. ஆனா இப்ப பாத்தீங்களா அந்த தலைவர் கட்சியினுடைய தலைவர், அவர் நாடாளுமன்ற கழக குழுவினுடைய தலைவர். இப்ப சொல்ல முடியுமா? சொன்னா அவரை நீங்களாம் விட்டுருவீங்களா? எதற்காக சொல்றேன்னா அந்த அளவிற்கு இரண்டரை கலந்தவர்களாக நாங்கள் இருந்தோம் என்பதற்காகத்தான் இதை சொல்றேன். இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற வழித்தடத்தை விளக்கத்தான் இந்த பாதை மாறா பயணம்.